ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பையில் இந்திய அணியின் பலவீனம் என்ன அப்படின்றத பற்றி தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிக்கு அந்த அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான ஜாக்கோஸ் குவாலிஸ் ஆலோசனை கொடுத்துருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் அனைத்து அணிகளுமே லீக் போட்டியில் விளையாடிட்டாங்க. ஆனால் இந்திய அணி மட்டும் தன்னுடைய முதல் லீக் போட்டி இன்று தான் விளையாட இருக்காங்க. இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணி இந்த இரண்டு அணிகளை வந்து மோத போகிறாங்க. இந்த உலகக்கோப்பையில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தென்னாப்பிரிக்க அணி பார்த்திங்க அப்படின்னா தான் விளையாண்ட முதல் இரண்டு ஆட்டங்களிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதுலேயும் வங்காளதேசத்திற்கு எதிரான போட்டியில் அவங்க தோல்வியை தழுவுனது அனைவருமே அதிர்ச்சியில் ஆட்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் அவங்க இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த உலகக்கோப்பையை வெல்லக்கூடிய இரண்டு அணிகளில் ஒரு அணியாக இந்திய அணி பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக இந்திய அணியோட ஃபார்ம் ரொம்பவே அபாரமாக இருக்குது. தற்போது இந்த உலகக்கோப்பையில் இந்த போட்டியை குறித்து பேசியிருக்கிற தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான ஜாக்கோஸ் குவாலிஸ் வந்து அந்த அணியின் வீரர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்திய அணியோட பலவீனம் இரண்டு விஷயங்கள், அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க சமீப காலமாக அவங்களோட பவுலிங் யூனிட்டை நம்பி தான் இருக்காங்க. அவங்களோட பவுலிங் யூனிட் ரொம்பவே அபாரமாக இருக்குது. ஆனால் இது இங்கிலாந்து மைதானம் அப்படிங்கிற காரணத்தினால அதில் அவங்களோட சுழற்பந்து வீச்சாளர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதே போல் வேகப்பந்து வீச்சில் பும்ராவை மட்டுமே நம்பி இருக்காங்க. மற்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் ரொம்பவே அபாரமாக செயல்படக்கூடிய வீரர்கள்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் பேட்டிங் செய்யும்போது பும்ரா அவர்களோட பந்து வீச்சை மட்டும் விக்கெட் விழாமல் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற அனைத்து வீரர்களோட ஓவருமே நீங்கள் அதிரடியாக ரன் குவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்திய அணி பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேருமே தற்போது ஒரு மோசமான ஃபார்மில் இருக்காங்க. அவங்க ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா ஆட்டத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். முதல் 10 ஓவர்களுக்குள்ளே அவங்க இரண்டு பேரோட விக்கெட் எடுக்கிறது அவங்களோட இலக்காக இருக்க வேண்டும். அதே போல் முதல் 2 ஓவர்களுக்குள்ளே அவங்கள அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டம் உங்கள் பக்கம் திரும்பிடும். அதன் பிறகு இந்திய அணி நிதானமான ஆட்டத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. மிடில் ஆர்டரில் அவங்க அணியில் தோனியை தவிர வேற அனுபவ வீரர்கள் கிடையாது. அதனால ஓப்பனிங் வீரர்களை கழட்டிட்டா அதன் பிறகு அவங்களோட ரன் வேகத்தை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இதுதான் இந்திய அணியோட பலவீனம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னா ஒருபோதும் இந்திய அணியை வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு ஜாக்கோஸ் குவாலிஸ் வந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு அணிகள் மோதிர இன்றைய போட்டி இன்று மதியம் 3 மணிக்கு தொடங்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.